சட்டம் தண்ணிலே தூயதுதான். அவ்வாறே கட்டளையும் தூயது, நேரியது, நல்லது. ரோமர் 7:12. ஒரு மனிதர் என்ன பண்ணாரு, சேர் நிறைந்த ஒரு குளத்துல உடனே போயிட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டாருங்க. தூக்கி போட்ட உடனே அந்த சேர் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தண்ணீர் முழுவதும் கலங்கி அந்த குளத்துல இருக்கிற தண்ணீர் முழுவதுமாய் சேர் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, இது யாரு பிரச்சனை? இப்ப கல்லை தூக்கி வீசியிருந்தாரு, அவராலதான் அந்த குளம் சேராச்சா, இல்ல வீசப்பட்ட இந்த கல்லினால அது சேராச்சா, அது ஏற்கனவே குளத்துல சேர் தங்கி இருக்கிறதுனால அது கலங்கிருச்சா? உங்க சிந்தனைக்கு. அடுத்து ஒரு நல்ல நல்ல இடத்துல ஒரு ஒரு அழகான ஒரு தொட்டியில ஒரு சின்ன கல்லை தூக்கி நீங்க போடுறீங்கன்னு வச்சு, நல்லா கிளீனா இருக்கும் வாட்டர், சேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப அது என்ன ஆகும், சேர் இல்லை, அதனால அது தண்ணி சுத்தமாக தான் இருக்கு, கலங்காது. அப்போ சேரு எங்க தங்கி இருக்கோ அங்கே எல்லாமே மாசுபட்டு கலக்கம் ஏற்படுகிறது. அப்போ நம்ம உள்ளத்துல கூட இது போன்ற சேறு போன்ற பாவம் தீமைகள் நிறைய இருக்குது, குடிக்கொண்டிருக்கு. இதுனா என்னன்னா, நம்மை மட்டுமல்ல நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே என்ன பண்ணிடுதுன்னா, நம்ம நம்மளோட பழகிறாங்க பாருங்க, அத்தனை பேரையும் மாசுபடுத்துது, எல்லோரையும் குற்றவாளிகளாக, எல்லோரையும் பாவிகளாக, தீமை செய்கிற மக்களாய் மாற்றுகிறது. இல்ல ரோமர்ல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அதாவது நான் வளரும் போதே என் கூடவே இந்த பாவமும் என்னுடைய உள்ளத்துல சேர்ந்து வளர்ந்துருச்சு. நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனா நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் நல்லது செய்ய முடியல. எனக்குள்ள இருக்கிற பாவம் என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய கரங்கள் அப்படியே கட்டி தீமை செய்ய வைக்குது. நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த பகுதி முழுவதும் நீங்க வாசிங்களேன், 7:8 ரொம்ப நல்லா இதை குறித்தே சொல்ல போனோம். அப்போ நம்முடைய உள்ளத்துல இருக்கிற அந்த தீமை பாவம் இதை நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா, நமக்கு உண்மையிலேயே நம்ம வந்து அழகாய் மீட்கப்பட்ட ஒரு வாழ்வு. நாம மட்டுமல்ல நம்மோடு இருக்கிறவர்களும் அழகாய் அந்த வாழ்வை மீட்பிக்கப்பட்ட வாழ்வுக்குள்ளாய் கடந்து செல்வார்கள். அப்ப அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியில வரணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நாம பற்றி கொண்டு அவரிடத்திலே நாம முற்றுமாய் தஞ்சம் புகுந்து, ஆண்டவரை எனக்குள்ளாய் இருக்கிற அந்த பொல்லாங்கு, எனக்குள்ளாய் இருக்கிற தீமை பாவம் இவற்றை எடுத்து போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும் போது, ஆண்டவர் தம்மையே நமக்காய் கொடுத்து ஆண்டவர் நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் இறைவா, இந்த நாளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.